இரண்டு வாரங்களுக்கு மேல் சளி, இருமல், பசி, எடையின்மை அல்லது காய்ச்சல் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு காசநோய் இருக்கிறதா என்பதை நாம் கண்டறிய வேண்டும். இந்த அறிகுறிகள் இருப்பவர்கள் அருகிலுள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அல்லது அரசு மருத்துவமனைகளில் சளி பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது முக்கியமானது. இந்த சளி பரிசோதனையில் காசநோய் கிருமிகள் தென்படுகிறதா என்பதை உடனடியாக கண்டறிந்து காசநோய்க்கான சிகிச்சையை தாமதமில்லாமல் ஏற்கொள்வதற்கு உடனடியாக நாம் ஏற்பாடு செய்ய முடியும். இந்த சளியில் கிருமி தெரியல அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த கட்டமாக நம்ம எக்ஸ்ரே அப்படின்னு மார் பரிசோதனை பண்ணுறோம். இந்த எக்ஸ்ரேயில் டிபி சம்மந்தமான அறிகுறி தெரிகிற பட்சத்தில் ஒரு ஸ்டெப் ஃபர்தர் இதுக்கு மேலே போய் நம்ம என்ன பண்ணலான்னா நியூக்ளிக் ஆசிட் ஆம்பிளிஃபிகேஷன் டெஸ்ட்னு சொல்லுவோம், அதாவது ஜீன் எக்ஸ்பர்ட் அல்லது ட்ரூ நேட். இந்த டெஸ்ட் மூலமாக காசநோய் கிருமி இருக்கிறத நம்ம எளிதில் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் சொன்ன டெஸ்ட் எல்லாமே வித்தின் 2 டேஸ், 2 நாளைக்குள்ளார நாம் டெஸ்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட் எடுத்து பேஷண்ட்டுக்கு வைத்தியத்தை உடனே ஆரம்பிக்க முடியும். மருந்துகளுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய காசநோய் இருக்கிறதா அல்லது கட்டுப்படுத்த முடியாத காசநோய் இருக்கிறதா என்பதையும் அரசாங்கம் இலவசமாக செய்து கொடுக்கிறது. குழந்தைகளை இந்த காசநோய் பாதிக்குமா அப்படின்னு கேட்டோம்னா குழந்தைகளுக்கும் இந்த நோய் தொற்று வரத்திற்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து சளி, இருமல், பசி இல்லாமல் இருக்கிறது, எடை குறையிறது அல்லது ஜுரம் இருக்குது, இந்த மாதிரி அறிகுறிகள் குழந்தைகளுக்கும் இருக்க பட்சத்தில் அவங்களுக்கு காசநோய் அறிகுறி இருக்கான்னு பார்க்குறதுக்கு தோல் பரிசோதனை மேன்டோன்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் இன்ஜெக்ஷன் அல்லது செஸ்ட் எக்ஸ்ரே இது ரெண்டையும் எடுத்து நம்ம பார்க்க முடியும். இவங்களுக்கும் இந்த சிபி நேட்னு பண்ணக்கூடிய ஜீன் எக்ஸ்பர்ட் டெஸ்ட் பண்ணி இந்த காசநோய் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிச்சு நம்ம அதுக்கு சீக்கிரமாக குணப்படுத்திக்க முடியும்.